அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஜாண்டியில் பார்த்தீங்கன்னா 50-50 டியில் லேட்டஸ்ட் மாடல் வந்து லான்ச் ஆகிருக்குதுங்க, கியர் ப்ரோன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வந்து லான்ச் ஆச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னென்னா டிராக்டர்னு எடுத்துகிட்டாலே பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜென்ரேஷனில் இப்போ வர காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகுது. எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் மூலமாகவே எல்லாத்தையும் ஒர்க்கை வந்து கொண்டு போகிற மாதிரி விவசாயத்தில் வந்து எல்லாத்துக்குமே மிஷினரிஸ் வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த மிஷினரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா அட்டாச்மெண்ட்ஸ்க்கு செட் ஆகணும் அப்படின்னா கீர் ஆப்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படுது. ப்ளஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸே வந்து சாயில் வந்து ஒவ்வொரு சாயில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சாயிலுக்கு வந்து ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட் போடுறப்போ கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்னா கீர் ஆப்ஷன் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா டிராக்டரில் 50 HP 45 HP பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஹைங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஜாண்டியர்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த லோ மீடியம் ஹைங்கிற கான்செப்டில் பார்த்திங்கன்னா இப்போ கீர் பாக்ஸ் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லோ ஹைங்கிற மாடலில் பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஏபிங்கிற மாடல் மட்டும் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏபிசின்னு சொல்லிட்டு லோ மீடியம் ஹை கீர் பாக்ஸ் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த பவர் டெக் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா கியர் ப்ரோ மாடலில் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. 50-45 டியிலையும் 50-50 டியிலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்குறாங்க. ஜாண்டியரில் 50-50 டிங்க கியர் ப்ரோ வர்சன் 1, இது வந்து V1 மாடலுங்க. இப்போ ஜாண்டியர்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் லோ ஃபஸ்ட் கீரில் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2500-2900 அந்த மாதிரி ஒவ்வொரு மாடலை பொறுத்து கீர் ஸ்பீடு வந்து மாறும். அப்போ என்னென்னா களிமண் ஃபீல்டெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கடினமான ஃபீல்டு கட்டியாக இருக்குது. அந்த ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி உடச்சி பொடி பண்ணணும் அப்படின்னா பிடிஓ ஒர்க்கில் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா எக்கனாமி போட்டு யூஸ் பண்ணாலுமே ரிசல்ட் வந்து கொடுக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த கீர் பாஸில் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு கீராக பார்த்தீங்கன்னா 1800 மீட்டர் தான். அப்போ நீங்கள் ஒரு ரேட்டட் ஆர்பிஎம்ல அப்போ நீங்கள் ஒரு 1500 RPM வைக்கிறீங்கன்னா 1200-1300 மீட்டர் தாங்க போகும். அப்போ என்னென்னா பிடிஓ ஃபினிஷிங் வந்து நல்லா கொடுக்க முடியும், எக்கனாமி போட்டு நல்லா ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி கல்டிவேட்டரெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்பி ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்க, டிஸ்க் ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்க, கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ப்ரைமரி இம்ப்ளிமெண்ட்ஸே நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வேரியஸ் கியர் ரேஞ்சஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீர் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ எல்லா ப்ராண்ட்லேயுமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த லோ மீடியம் ஹைங்கிற கான்செப்ட் 45-50 HP கேட்டகரியில் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாண்டியர்லேயுமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, நீட்டான ஒரு ஆப்ஷனு. ப்ளஸ் என்னென்னா ஜாண்டியரில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 50-45, 50-50 டீலெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த ஃப்ரண்ட் டயர் 4-wheel பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் 8:18 டயர் ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா 14 சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டயர் ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 9.5-20 பின்னாடி பார்த்திங்கன்னா 15.9-28 டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8:18 பின்னாடி 14 சைஸ் போட்டால் டிராக்டர் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா சின்ன டிராக்டராக இருக்கும். ஒரு ஓரளவுக்கு ஹெவியாக ஒரு 55 HP ஈக்குவலான இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணாலுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அதாவது வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுக்க முடியாமல் இருந்துச்சு. சேத்தளவில் மெயினாக சேத்தளவுலலாம் கொண்டு போய் இறக்குறீங்க, கேஜியில் போட்டு வாழை அழிக்கிறீங்க, இல்லை வந்து சேத்தளவில் வந்து ரொட்டாவட்டர் சேத்தளவு யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இறங்கக்கூடிய ஃபீல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இறங்கிடும். ஏன்னா டயர் ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா டயர் ஆப்ஷன் வந்து மாற்றிட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9.5-20 பின்னாடி பார்த்தீங்கன்னா 15.9-28 கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கப் டார்க்கெல்லாம் அதிகம் பண்ணி இன்ஜினை வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக இருக்குங்க. எல்லா ஃபீல்டு ஒர்க்லேயுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அந்த டிராக்டர் வந்து டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லுக் வைஸ் பாருங்கள், ஜாண்டியர்னாலே பார்த்தீங்கன்னா அந்த பழைய எல்என்டி ஜாண்டியர்லேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் பார்த்தாலே லுக் வைஸ் நீட்டாக இருக்குங்க. செல்லாமல் பச்சைக்கிளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த US பிராண்ட் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது, குவாலிட்டி வைஸும் நீட்டாக இருக்குங்க, நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 ஹெட்லைட்டோட பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பானட்டுக்கு இன்ஜினுக்கு வென்டிலேஷனுமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் பானட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா கீ மூலமாக தாங்க ஓப்பன் பண்ணணும். சேஃப்டிக்காக பார்த்திங்கன்னா பானட் வந்து கீ மூலமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. பானட் வந்து ஃபைபரில் கொடுத்துக்கிறாங்க. பானட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும்
ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ஆயிருங்க. இந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் செக்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க. ஈஸியாக ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கிறாங்க. நல்லா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ரண்டில் வெயிட் வந்துருங்க, ஷோரூம் சைட்லேருந்து ஒரு வெயிட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க, நீட்டாக இருக்கும். சேஸ் இருக்குங்க. சேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சிலு, பேட்டரி, ரேடியேட்டர், இன்ஜின் எல்லாமே மவுண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏர் ஃபில்ட்ருங்க. ஏர் ஃபில்டர் நல்லா டீசெண்டான சைஸில் வந்து கொடுத்துக்கிறாங்க, நல்லா மேலே வச்சு கொடுத்துக்கிறாங்க. அதுமாரி நல்லா நீட்டான ஒரு பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து அடிஷனலாக பார்த்தீங்கன்னா டீசல் ரிட்டர்ன் கூலர் வந்து கொடுத்துக்கிறாங்க. சிஆர்டி இன்ஜினில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் கூலர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் 52 பத்தில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் கூலர் வந்து கொடுக்குறாங்க. டீசல் வந்து இன்ஜின் பாடியில் ட்ராவல் ஆகிறப்போ கண்டிப்பாக ஹீட் ஆகுங்க. அந்த ஹீட் வந்து டீசலோட டென்சிட்டி வந்து குறைச்சிரும். கண்டினியூஸாக ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டீசல் வந்து ஹீட் ஆச்சுன்னா டென்சிட்டி கம்மியாகும், பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். லோடு எடுத்து ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீசல் பம்போட வேலை என்ன, அதிகமாக டீசல் கொடுத்து அது டீசல் மைலேஜ் வந்து போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை ரிடியூஸ் பண்ணுறக்காக டீசலோட டென்சிட்டி லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. டென்சிட்டினா அதோட அடர்த்திங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் வந்து எவ்வளோ அடர்த்தி அந்த மாதிரி கணக்குங்க. இப்போ ஹீட் ஆச்சுன்னா அது வந்து பெருசாகுங்க. ஹீட் கம்மியாச்சு, நார்மலான டெம்பரேச்சருக்குன்னா அது குறைஞ்ச இடத்துலையே அது வந்து பிடிக்குங்க. அதுதான் இதோட கணக்கு. டென்சிட்டி கம்மியாச்சுன்னா நார்மலாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாகும், அதோட வெடிக்கும் திறன் வந்து அதிகமாகுங்க. அதாவது குறைஞ்ச ஸ்பேஸ்லேயே அதிக டீசல் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கணக்கு. ஸோ அதனால் வந்து மைலேஜ் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்காக இந்த டீசல் ஸ்ப்ரே ரிட்டர்ன் கூலர் வந்து கொடுத்துக்கிறாங்க. ரேடியேட்டருமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. இந்த டீசல் கூலரு ப்ளஸ் டயர் ஆப்ஷனு, இந்த கீர் பாக்ஸு, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறதுனால பழைய மாடல் டிராக்டரோட இந்த டிராக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. பழைய மாடல் கம்பேர் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பேட்டரி ஃபிட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்ஜின், இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் ஜாண்டியரோட இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. 2.9 லிட்டருங்க, 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. பியூர் 50 HP இன்ஜினுங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதோட ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2100 RPMங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வந்து கொடுத்துக்கிறாங்க. 4-stroke இன்ஜினு, டர்போ கிடையாதுங்க, நான் டர்போ இன்ஜின் கொடுத்துக்கிறாங்க. மஃப்ளர் எல்லாமே உள்ளே வச்சு கொடுத்துருப்பாங்க. நீட்டான ஸ்டைலிஷான ஒரு எக்ஸாஸ்டோடு இருக்கும், அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பிஸ்டன் கூலிங் நாசிலு, கூலிங் சிஸ்டத்தெல்லாம் அட்வான்ஸ் கூலிங் சிஸ்டம் இதெல்லாமே கொடுத்துக்கிறாங்க. ஸோ இன்ஜின் ஒர்க் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பம்புன்னு பார்த்தா போஸ்டோட கம்பைன் பண்ணி இன்லைன் பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் எலமெண்ட்ஸ் போஸ்டோடது, ஒரு வாட்டர் செப்பரேட்டர் ஃபில்டர் இதெல்லாமே இருக்குங்க. ஸோ டீசல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூயல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் எப்போவுமே சீட்டுக்கு பின்னாடி தான் கொடுப்பாங்க, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி. கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 60 லிட்டருங்க, நீட்டாக இருக்கும். இன்ஜின் ஒர்க் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குதுங்க. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க, சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆஃப் சோக் இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். டிராக்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கீர் வந்து நியூட்ரல் பண்ணணும். மெயின் மெயின் கீர் வந்து நியூட்ரல் பண்ணால் தான் டிராக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இன்ஜின் ஐடியல் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 750 RPMல் ரன் ஆகுதுங்க. இன்ஜினை பற்றியோ இதோட டெக்னாலஜி பற்றியோ நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறது கிடையாதுங்க. இதை இந்த இன்ஜினு இந்த கீர் பாக்ஸை ஓட்டாத ஆளுகளே இருக்க மாட்டாங்க. மெயினாக பேலர் ஓட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் ஓட்டியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு பேலர் ஓட்டு அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வண்டி இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு 60 வண்டி ஜாண்டியில் தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா கீர் பாக்ஸ் வந்து இதில் ரொம்ப ஃப்ரீனஸாக இருக்குங்க பேலரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறக்கு. அப்புறம் டிராக்டரோட லென்த்தும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பேலர் ஓட்டுறக்குள்ள டக்கு டக்குன்னு கட் ஆகி வரும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க. ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் வேலை வராதுங்க, மெயினாக எந்த வேலையும் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. இன்ஜின் ஒர்க் நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. ஆல்டர்னேட்டர், செல்ஃப் மோட்டர் எல்லாம் நீட்டாக பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, நல்லா சேஃப்டியாக இருக்கும் பானட்டுக்குள்ளே. ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 36 லிட்டர் பம்ப் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஹைட்ராலிக்கு ஸ்டேரிங் ஆயில் பம்ப் பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் பம்புங்க, ரெண்டுமே டேண்டம் பம்ப் வந்து கொடுத்துக்கிறாங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் எல்லாம் இங்கே இருக்குங்க, எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ இன்ஜின் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. இன்ஜினோட டார்க்கு, பேக்கப் டார்க் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. 190 நியூட்டன் மீட்டருங்க இன்ஜினோட டார்க் பொறுத்த வரைக்கும். பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா 36% வந்து கொடுத்துக்கிறாங்க.
நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க இந்த ஹெச்பி ரேஞ்சில். இதில் அடுத்து டிராக்டரோட லென்த்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜாண்டியர் சின்ன சின்ன ஃபீல்டெல்லாம் ஈஸியாக திரும்புங்க, நல்லா கட்டாகி திரும்பி வரும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வீல் பேஸ் வந்து ரொம்ப கம்மிங்க, நல்லா கட்டாகும் ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே. அதோட இதில் என்னன்னா, இப்போ 52 பத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 12 ரேஞ்சு கீர் வந்து கொடுத்துருந்தாங்க. முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா 12+3 மாதிரி கீர் பாக்ஸ் வேணும் அப்படின்னாலே ஜாண்டியர் 12+4 போகணும் அப்படின்னாலே 52 பத்து தான் போகணும். அது ப்ரைஸுமே இதில் விட 2 லட்சரூபா அதிகம். ஸோ ப்ரைஸும் கம்மியாக, கீர் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி டிராக்டர் வந்து 50-50 டீலே கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க, வித் டயர் ஆப்ஷனோட, நல்ல ஒரு டயர் ஆப்ஷனோட கொடுத்துக்கிறாங்க. இதுலேயே இன்னொரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க, என்னென்னா 8+4 கீர் பாக்ஸோட பிக் டயர் மாடல்னு சொல்லிட்டு, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பட்லிங் யூஸ்க்கு வந்து செட் ஆகும். எல்லாத்துக்குமே ஆல்ரவுண்டராக இருக்கும், ட்ரெய்லர் ஓட்டிலேருந்து எல்லாத்துக்குமே ஆல்ரவுண்டராக இருக்கணும் அப்படின்னா கீர் பாக்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த மாடல் வந்து பெஸ்ட்டுங்க. ஆக்சில் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்பைசரோட ஆக்சில் வந்து கொடுத்துக்கிறாங்க ஃப்ரண்ட் ஆக்சிலை பொறுத்த வரைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லா இருக்குதுங்க, சேத்தலோவில் யூஸ் பண்ணுற எந்த உழவுக்கு எடுத்துகிட்டு போனாலும் நல்லா நீட்டாக இருக்கும், அடியை முட்டுறதோ அந்த பிரச்சனை எதுவுமே வராதுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசரோட பெவல் பினியன் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில் ஒர்க்கு வித் ப்ரீத்திங் பாயிண்ட்டோட இருக்குங்க. ப்ரீத்தர் வந்து ரொம்ப முக்கியங்க, எந்த ஒரு கியர் சிஸ்டம் இருக்குதுன்னா அதில் வந்து கரெக்டாக ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் தான் சீக்கிரம் சீல் வந்து போகாது, கரெக்டான டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் யூனிட் எல்லாம் ஆக்சிலுக்கு பின்னாடி வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் டர்னிங் ரெடியூஸ் வந்து நல்லா இருக்குங்க, பம்பு லென்த் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க, லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா கட்டாகி திரும்புங்க. ஸோ அதெல்லாம் நீட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஸ்பேஸ், இந்த டிராக்டரில் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் இன்னுமே கொஞ்சம் ஒரு மைனஸாக தெரியுது, ஏன்னா டீசல் டேங்க் வந்து பின்னாடி போயிட்டதுனால இந்த இன்ஜினுக்கும் ஆப்ரேட்டர் ஸ்பேஸுக்கும் ஒரு சீல்டு தாங்க கேப், வேறு எந்த கேப்புமே கிடையாதுங்க. எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கிளச் ஹவுசிங்க்கு அடுத்து தான் ஆப்ரேட்டர் ஸ்பேஸே வரும், இங்கே கிளச் ஹவுசிங்லேயே ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வருது. ஸோ அதனால் என்னென்னா கண்டிப்பாக இன்ஜின்லேருந்து வர ஏர் சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்ரேட்டருக்கு போகுங்க. இந்த ஒரு மைனஸை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரே ஃப்ளாட்டாக கொடுத்து, இன்னும் கொஞ்சம் ஆப்ரேட்டர் சீட் வந்து ஹைட் பண்ணி கொடுத்தா நல்லா பக்காவாக இருங்க. ஜாண்டியரில் வந்து நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டே இதுதாங்க, கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணுறப்போ ஒரு நாள் ரொட்டீனில் ஒரு சீசன் டைம்லலாம் கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணுறப்போ காலுக்கு வந்து லைட்டாக ஹீட் வருங்கிற கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறாங்க. ஹீட் ஷீல்டிங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்குங்க. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மைனஸுங்க, வேறு எந்த மைனஸுமே சொல்ல முடியாதுங்க. டிராக்டர் வந்து பக்கா, ஸோ நீட்டாக இருக்குது. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மாடலெலாம் இங்கெல்லாம் மேட் கொடுத்துட்டாங்க, சென்ட்ரலில் மேட் அளவுக்குமே கொடுத்துக்கிறாங்க, நீட்டாக இருக்கும். வியூவுமே நல்லா இருக்குதுங்க, சீட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டேரிங் வீலெல்லாம் மாற்றிட்டாங்க பழைய மாடலுக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, ஆனிவர்சரி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு 25 வருஷம் ஆச்சுங்க ஜாண்டியர் இந்தியாவில் வந்து. ஸோ ஆனிவர்சரி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க, அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வீல் வந்து சின்னதாக கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஸ்டைலாக இருக்குது பார்க்குறக்கும், லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கன்சோல் ஒர்க் நீட்டாக இருக்குதுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க, டீசல் மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, டெம்பரேச்சர் மீட்ரு இருக்கும். அது போக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்சார் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க. இன்ஜின் ஆயில் ப்ரெஷருக்கு, பேட்டரிக்கு, ஏர் ஃபில்டர் சோக்கு, பிடிஓக்கு, பார்க்கிங் பிரேக்கு, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சென்சார் டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க, லைட் இண்டிகேஷன் டைப்லிங்க. சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குங்க, மொபைல் ஃபோன் ஹோல்டர் இங்கே இருக்கும், லைட்டிங் கண்ட்ரோல் இண்டிகேட்டரு ஹசார்டு இங்கே இருக்கும், லைட்டிங் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துக்கிறாங்க, ஹார்ன் இங்கே இருக்கும், ஹேண்ட் ரேஸு, பெட்ரல் ரேஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸுங்க, பிரேக்ஸு, கிளச்சு, பெடலெல்லாம் ஒர்க்கு, புஷ்பல டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க. ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்ட்டான பொசிஷனிங்கில் இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லைங்க. அதை பொறுத்த வரைக்கும் பிரேக் கிளச்சை பொறுத்த வரைக்கும் இதில் லீஃப் டைப்புங்க, செராமெட்டாலிக் கிளச் பிளேட்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட சில பிராண்டில் தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. கிளச்சை நீங்கள் என்கேஜ் பண்ணிவிட்டு கீரை போட்டு விட்டீங்கன்னா விடவே அதோட பவரை வந்து ஃபீல் பண்ண முடியும், சடனாக பிடிச்சி போகும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் பவர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா, ஸ்லிப்பேஜ் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளச் பிளேட் வந்து நல்லா பவர் வந்து கொடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி கிளச் பிளேட் தான் கொடுத்துக்கிறாங்க.
பிடிஐ கிளச் இருக்குங்க, இண்டிபெண்டன்ட் கிளச் வந்து கொடுத்துருக்குறாங்க, டபுள் கிளச்சு. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் லிமஸ் பிரேக் வந்து இருக்குதுங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை, வித் பார்க்கிங் பிரேக் கூட இருக்கும், நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து கீர் பாக்ஸ். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கீர் பாக்ஸ் தாங்க மெயின் அப்டேட்டு. இதில் ஏபிசி, ஏபின்னு இருந்தது ஏபிசின்னு மாற்றிக்கிறாங்க. லோ ஹைன்னு இருந்ததை லோ மீடியம் ஹைன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து லோ ஸ்பீடு 1.8 கிலோமீட்டர் இருந்து ஹையஸ்ட்டு ஸ்பீடு 36 கிலோமீட்டருங்க. பழைய மாடலெலாம் பார்த்திங்கன்னா 33ங்கிறது தான் அதிகபட்ச ஸ்பீடு, ரோட் ஸ்பீடு. இதில் ரோட் ஸ்பீடுமே அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் வந்து மீடியம்ங்கிற ஒரு ரேஞ்சு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து கவர் பண்ண முடியுங்க, இதில் ஏகப்பட்ட அப்ளிகேஷனை வந்து கவர் பண்ணலாம். ரோட்ரி டில்லரே பார்த்திங்கன்னா லோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் ஆப்ரேட் பண்ணலாம். கல்டிவேட்டரு, கல்டிவேட்டரெலாம் யூஸ் பண்ணலாம். எம்பி ஃப்ளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபர்ஸ்ட்டில் யூஸ் பண்ணலாங்க. பழைய கீர் பாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ தேர்டு லோ ஃபோர்த்தில் தான், இது மீடியம் ஃபர்ஸ்ட். அந்தளவுக்கு கீர் ரேஞ்ச் வந்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ 1.8லேருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 33ங்கிறது இவங்க ரேட்டட் ஆர்பிஎம்மில் கொடுத்துக்கிறாங்க. ஃபுல் ஆர்பிஎம் க்ளோஸ் ஆகிறப்போ 36 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க ரோட் ஸ்பீடு. இந்த அளவுக்கு ரேஞ்சஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க, இந்த அளவுக்கு அப்ளிகேஷன் வந்து நிறைய கவர் பண்ண முடியுங்க. ஸோ அந்த மாதிரி கீர் பாக்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துக்கிறாங்க. கீர் பாக்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. கீர் வந்து எப்போவுமே காலர் ஷிஃப்ட்டுமாங்க, கான்ஸ்டன்ட் மிஸ்ஸுங்க, கான்ஸ்டன்ட் மிஸ் ஃபுல்லி கான்ஸ்டன்ட் மிஸ் கீர் பாக்ஸு. கீர் வந்து நல்லா ஃப்ரீயாக விழுகும். நிறைய பேர் ஜாடியர் விரும்புகிற காரணமே இதுதான். ஏன்னா ஒரு 8000 மாடல், நீங்கள் 2000 மாடல் டிராக்டர் எடுத்தாலும் சரி, இப்போ வந்த லேட்டஸ்ட் மாடல் டிராக்டர் எடுத்தாலும் சரி, ரெண்டு டிராக்டரையும் கிட்ட கிட்ட நிறுத்தி கீர் போட்டாலும் ரெண்டு ஒரே மாதிரி தான் விழுகும். இது ஜாண்டியரோட ஸ்பெஷல்னே சொல்லலாம், அவங்களோட ஓன் கான்செப்ட்டு, ஓன் டெக்னாலஜி. ஸோ நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. கீர் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் லோ மீடியம் ஹை ரிவர்ஸுங்க. 12+ போருங்க, 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸு. அதுக்கடுத்து கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் லாக் இங்கே இருக்கும், ஃபோர் வீலரே ஆன் ஆஃப் இங்கே கொடுத்துக்கிறாங்க. லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிடிஓ செலெக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. 540 எக்கனாமி இருக்குது, 540 ரிவர்ஸ் ஆனாலும் வாங்கிக்கலாங்க, ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. நிறைய பேர் வந்து ஜாண்டியில் ரிவர்ஸ் பிடிஓலின்னு சொல்கிறாங்க, ஆனால் ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன்லாம் இருக்குதுங்க. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ், ஜேடியோட ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா நீட்டான ஹைட்ராலிக் ஒர்க்கு, விசிடிசி லிவர் இருக்கும், இசி லிஃப்ட் ஆப்ஷனோட வந்துருங்க, வித் 2-way DCVங்க, 1-way டிடன்ட்டோட வந்துடும். நீட்டாக கொடுத்துருக்குறாங்க ஹைட்ராலிக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஹைட்ராலிக் டிஆர்சி வால்வு பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி இருக்குங்க, ரைட் சைடில், அதேமாதிரி கொடுத்துருக்குறாங்க. இம்ப்ளிமெண்ட் கீது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம், ஆயில் வந்து ரிலீஸ் ஆகாதுங்க. ட்ராப் ரேட் கண்ட்ரோல் வால்வ் கொடுத்துருக்குறாங்க. ஃபெண்டர் ஒர்க்கு, டெயில் லேம்ப் ஒர்க்கு எல்லாமே ஆஸ் யூஷுவல் நீட்னஸ்ங்க, அதில் எந்த குறையும் இல்லை. சைடில் உட்காரவங்களுக்கு சேஃப்டி கார்டும் கொடுத்துக்கிறாங்க, நீட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஸ்க் வெயிட் வந்துருங்க, ஒரு 35 கிலோ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 35 கிலோ இருக்கிற மாதிரி டிஸ்க் வெயிட் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து ஆக்சில், ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சில் வந்து கொடுத்துக்கிறாங்க, ஹெவி டியூட்டி ஆக்சிலுங்க. ஜாண்டியர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பிளான்டரி ஆக்சில் தாங்க கொடுக்குறாங்க. நல்லா ஹெவி டியூட்டி ஆக்சில், ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் இது வந்து போகாதுங்க. கேஜிஎல் ஒர்க்கில் அதிகமாக விரும்பி எடுக்கிற காரணம் இது தான், அடிக்கு நல்லா தாங்கும், லோடையும் ரெடியூஸ் பண்ணியும் டார்க்கும் கொடுக்கும். டார்க் எப்படி கொடுக்குது அப்படின்னா, இப்போ நார்மலாக புல்கி இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லோடு கொடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு லெவலுக்கு மேலே எடுக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க, ஒரு லெவலுக்கு மேலேயும் லோடு எடுத்து ஓடும். அது காரணம் என்னென்னா இந்த ரிடக்ஷன் சிஸ்டம், பிளானட்டரி ரிடக்ஷன் சிஸ்டம், இது வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இந்த மாதிரி ஆக்சில் ஒர்க் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேலை வராதுங்க, நீட்டாக இருக்கும் ஆக்சில். அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸுங்க, ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பழைய மாடலுக்கு இதுக்கும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, குவாலிட்டிஸாக இருக்கட்டும். ஜேடி ஹைட்ராலிக் கொடுத்துக்கிறாங்க, நீட்டாக இருக்கும். 55-60 HP கொடுக்குற மாதிரி ஹைட்ராலிக்கு டாப்லிங் பெட்டெல்லாம் இருக்கும், 3 சென்சிங் ஹோல்ஸ் இருக்குதுங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக எம்பி ஃப்ளக் வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த எம்பி ஃப்ளக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க, Part 2 வீடியோவில். நீட்டாக இருக்கும், 2-way DC வந்துருங்க. சென்சிங் எல்லாமே பற்றி நீட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க. இந்த ஹோல்ஸு இல்லைன்னா கீழ் ஹோல்ஸில் தான் கலப்பிக்க முடிஞ்ச வரைக்கும் போடணுங்க, இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பிடிஓ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு பெட்டு வந்து போட்டுக்கிறது நல்லதுங்க, இந்த டாப்லிங் பெட்டோட லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. கல்டிவேட்டரெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹோல்ஸில் போட்டு கரெக்டாக செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து லோயர்லிங் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும், இப்போ இம்ப்ளிமெண்ட் வந்து எனக்கு இந்த அளவுக்கு டெப்த்து போகுதா, இந்த அளவுக்கு இறங்கினாவே ஃபுல் டெப்த் போயிடும் அப்படின்னா இந்த அளவுக்கு இறங்குற மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ இந்த பொசிஷன்லேருந்து இந்த லெவலுக்கு போனாவே எனக்கு வந்து ஃபுல் டெப்த் கிடச்சிரும் அப்படின்னா அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அது கீழே இறங்காத மாதிரி செட் பண்ணிட்டு பொசிஷன் லிவரை ஃபுல்லாக கீழே இறக்கி விட்டுட்டு டிராஃப்ட் லிவரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணாவே போதுங்க, அதுதான் கரெக்டான செட்டிங்கு.
ஏன்னா நிறைய பேர் என்னங்கிறாங்கன்னா ரெண்டு லிவரையும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் எனக்கு சென்சிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த செட்டிங் வந்து கரெக்டாக பண்ணலின்னா ரெண்டு லிவரையும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குங்க. நீட்டாக இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. பாக்ஸ் அசம்பிளி லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கேட்டு வாங்கிக்கிங்க. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஏராமல் இருக்குது, த்ரெட் ஏரியாவுக்கு ப்ரொடக்ஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு சைடு வாங்கிட்டிங்கன்னா ஃபீல்டில் போய் இறங்கி ஒரு டெப்த் செட் பண்ணும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். இம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு சில இம்ப்ளிமெண்ட் வந்து மாற்றக்கு சிரமமாக இருக்குன்னா ரெண்டு சைடு இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு வாங்கன்னு சொல்கிறது. ஸ்டேமே டெலஸ்கோபிக் ஸ்டைலில் ரவுண்ட் பார் டைப்பில் கொடுத்துக்கிறாங்க, நீட்டாக இருக்கும். ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீட்டுங்க, நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. இந்த டிராக்டரோட ப்ரைஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிற டீலர்ஷிப்போட நம்பர் வந்து கொடுக்குறேங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு 5 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஜாண்டி சைட்லேருந்து நீட்டான ஒரு வாரண்ட்டி பேக்கேஜும் கொடுக்குறாங்க. ஸோ நோ எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை. ஸோ ஜாண்டியர் வந்து யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஒரு பழக்கப்பட்ட ப்ராண்டு தாங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாதுங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய மாடலுக்கு இதுக்கும் ஒரு 1.5 லிட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து வருங்க. ஏன்னா கீர் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க, நல்லா கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது தாராளமாக வந்து ஜாண்டியர் வச்சுக்கிறீங்க, ஒரு டிராக்டர் வந்து அப்கிரேடாக எடுக்கணும் அப்படின்னா இந்த டிராக்டர் வந்து தாராளமாக எடுக்கலாங்க. எல்லா விதமான ஃபார்மர்ஸுக்கும் செட் ஆகும். மெயினான பாயிண்ட்டு இதுதாங்க. வாடகைக்கு ஓட்டுறீங்க, ஓனியஸ் ஓட்டுறீங்க, எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். இந்த டிராக்டரை பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக்னு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.